இல்லை இதெல்லாம் இதெல்லாம் வந்து பொன்னையன் பேசி அதன் பிறகு அவங்க சில பேர் பேசி இந்த கருத்தெல்லாம் பரிமாற்றம் ஆகிட்டு அதன் பிறகு ஒருங்கிணைப்பாளர் தான் சொல்லிட்டாரு. இது வந்து பொன்னையனுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து சொல்லியாச்சு. அதுக்கு பிஜேபி லீடர் என்ன சொல்கிறது திரு அண்ணாமலை அவரும் இது வந்து இனிமேல் எந்த ஆளுங்களும் யாரும் பேசாமல் நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. அதனால் இதோட அது ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. அதனால் மேற்கொண்டு எந்த விதமான அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை எதுவுமே இல்லை. சார், நேற்று நாமக்கல்ல பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்க சென்றப்போ தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, எப்படி சார் பார்க்குறீங்க? செய்தியாளர் மீது தாக்குதல் அதிகரிக்குது சார்? இல்லை, பொதுவாகவே டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இது ஒரு ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் வந்து பத்திரிகை துறை என்பது ஒரு நான்காவது தூண். அந்த நான்காவது தூண் மதிக்கப்பட வேண்டும். அதான் வந்து அதுதான் வந்து எங்களுடைய வந்து ஒரு நிலைப்பாடு. ஏன்னா அதுக்கேற்ற வகையில் தான் எல்லோருமே வந்து இருக்கணும். அதாவது யாராக இருந்தாலும் சரி எல்லோருமே வந்து கண்டிப்பாக இருக்கணும். பொதுவாக வந்து நாங்கள் வந்து அதிகமான அளவுக்கு வந்து பத்திரிகை ஃப்ரெண்ட்லியாக இருப்போம். எங்களை காட்டில் வந்து ஒரு பத்திரிகை ஃப்ரெண்ட்லியான ஒரு பத்திரிகை நண்பர்கள் வந்து யாரும் அந்தளவுக்கு புதுசாக இருக்க முடியாது. நாங்கள் வந்து எப்போதுமே சரி பத்திரிகை நண்பர்கள் நாங்கள். அதே நேரத்தில் திமுக பார்த்தீங்கன்னா உங்களெல்லாம் பார்த்தா கடுமையாக ஏசுவாங்க. ஏசுனாங்களா இல்லையா? இதே ஆர்எஸ் பாரதி என்ன சொன்னார் இன்றைக்கி, இப்போ ரெட் லைட் ஏரியாவில் இருக்கிறவங்க என்னார் சொல்லவே வாய் பூசுது. அந்த மாதிரி வார்த்தைகளாக கடுமையாக பேசிவிட்டு அப்புறம் ரிவர்ட் அடித்தார். அந்த மாதிரி ஒரு ஒரு பத்திரிகை அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு விஷயத்தை ஒரு நாட்டு மக்களுக்கு அளிக்கணும், செய்தி சேகரித்து நாட்டு மக்களுக்கு கொடுக்கணும். அந்த ஒரு நல்லத்தின் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அவங்க தங்களுடைய கடமை செய்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம போட்டுறதை விட்டுட்டு கூட்டக்கூடாது. ஏன்னா அவங்கள மதிக்கப்படணும். கண்டிப்பாக பத்திரிகை சுதந்திரம் என்ன, தினகரன் பத்திரிகை உங்களை மாதிரி ஊழியர்லாம் மூணு பேரை எரிச்சு கொண்டு இல்லை, அதை எந்த ஆச்சு நடந்தது? திமுக தான் நடந்தது தினகரன் மதுரையில். மதுரையில் அப்பாவி மூன்று ஊழியர்கள் தீயில் கருகி செத்தாங்க. அவங்க ஆன்மானம் சும்மா விடுமா திமுகவை அந்த அளவுக்கு? அதுபோல் பத்திரிகை சுதந்திரத்தை முழுமையான அளவுக்கு திமுக தலைவர் திரு கருணாநிதி காலத்திலிருந்து இப்போவும் சரி நசுக்கிற ஒரு வேலையை தான் இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சுட்டு இருக்கு. நான் வந்து ஒரு பொதுபடியாக சொல்கிறேன், அது ஏடிஎம்கே தான் நாங்கள் வந்து உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்க புரியுதுங்க. ஆனால் மற்றவங்க வந்து அது மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணுன்னு தான் நான் சொல்கிறேன். அது இன்க்ளூடிங் பிஜேபி கூட சொல்கிறேன், இன்க்ளூடிங் பிஜேபி அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, அதே போல் வந்து டிஎம்கே இருந்தாலும் சரி, அதே போல் விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி, அதே போல் இது பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணீங்க? கேள்வி கேட்கலாம், ஆயிரம் கேள்வி கேட்கறது உங்களுக்கு உரிமை உண்டு. உங்களுக்கு உரிமை இல்லாமல் இல்லை, ஆயிரம் கேள்வி கேட்கலாம் நீங்கள். ஆனால் அதுக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொல்லலாம். இதில் என்ன, இன்னும் நாங்கள் நிற்கிறேன், இங்கே எவ்வளோ நேரம் வேணாலும் கேளுங்க. நீங்கள் ரெண்டு மணி நேரம் கேட்பீங்களா? நீங்கள் என்ன கொஸ்டின் சொல்லுங்கள். உலகத்தில் எந்த மூலையில் என்ன கொஸ்டின்லாம் கேளுங்க. ஸோ சகிப்புத்தன்மை வேணாம், பொறுமை வேணாம், பதில் சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் திறமை இருக்கணும் இல்லையா? அப்படி இருந்தால் தான் வந்து அரசியல்வாதியை சொல்ல முடியும். அது இல்லாமல் உடனே கோபப்படுறது, உடனே உங்கள் மேலே எரிஞ்சு விழுறது, இதை மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அரசியல்வாதின்றதுக்கு வந்து ஒரு அடையாளம் கிடையாது. அரசியல்வாதினா முதல்ல வந்து ஒரு பக்குவம் வேணும், ஒரு பக்குவம் வேணும், சகிப்புத்தன்மை வேணும், சகிப்புத்தன்மை வேணும். நீங்கள் என்ன உங்களுக்காக கேட்குறீங்க? நீங்கள் நல்லா க்வெஸ்சன் கேட்கும்போது அழகாக ஆன்சர் சொல்லிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைனா வந்து கொஞ்சம் விசாரித்து சொல்கிறேன், இல்லை தெரிஞ்சுட்டு சொல்கிறேன், இல்லை தம்பி கொஞ்சம் வந்து நீங்கள் கேட்குற கேள்வி கொஞ்சம் சரியில்லை தம்பி, அதேமாதிரி ஒரு ப்ளீஸிங்காக போங்க. ஒரு ப்ளீஸிங் கண்ணோட்டத்தோடு வந்து ஒரு பத்திரிகையாளர் பார்க்குறவன் தான் ஒரு கை தேர்ந்த அரசியல்வாதி. ஓகேவா? அப்படிப்பட்ட அரசியல்வாதி தான் நாங்கள். ஓகே, மதங்கள் பொறுத்தவரையில் மதிக்கப்படணும், எல்லா மதங்களும் போற்றப்படணும். ஸோ மதத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு இழிவுபடுத்துவதோ கொச்சைப்படுத்துவதோ இல்லை கேவலப்படுத்துவதோ ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அதனால் வீணா வந்து பார்த்தீங்கன்னா
மதத்தை வந்து தொட்டு கையை வந்து சுட்டுக்க வேணாம், யாராக இருந்தாலும் சொல்லணும். ஓகே போதுமா? இன்னைக்கு என்ன இப்போ விரைவில் இப்போ வந்து விரைவில் வந்து நாட்டினுடைய முதல் குடிமகன் யாரு யாரு ஜனாதிபதி, அவருக்கு உண்டான தேர்தல் நடைபெறுது. ஸோ யார் ஆதரிப்பது அப்படின்ற குறித்து அதான் உங்கள் கேள்வியே, அதான் உங்கள் கேள்வியே. ஸோ பாலிசி டிசிஷன் கொள்கை முடிவு, ஸோ கட்சி எடுக்க முடியும். அதனால் இட்ஸ் நாட் ரைட் டைம். ஸோ பாருங்கள், இப்போ கேட்டால் நான் கேள்வி கோவப்படுறேன், நானே எவ்வளோ ப்ளசண்ட்டாக சொல்கிறேன், நான் அந்த மாதிரி ப்ளசண்ட்டாக சொல்லும் ப்ளசண்ட்டாக சொல்ல புரியுதுங்களா? அது மாதிரி அந்த நேரத்தில் உரிய நேரம் கட்சி வந்து முடிவு செய்யும். அதனால் இப்போ நான் வந்து அது சொல்ல முடியாத நேரம் அது. அதாவது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கருத்து தான் சொல்ல முடியாது. அதில் கட்சியை பொறுத்தவரை அப்போ வந்து யாருக்கு ஆதரவு கொடுப்பது என்பது குறித்து கட்சி டிசைட் பண்ணோம். ஓகே, வேறு எதாவது க்வெஸ்சன் இருக்கா இல்லையா? ஓகேவா, போகலாமா? பாய்.